மார்னிங் டு எவ்ரிவன், வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமு டிஎன்எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கான ஆன்சர்க்கு வந்து போட்டிருந்தோம். ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஆன்சர்க்கு வந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் யாராவது அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் போட்டுங்க. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா மரபு பிழை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மரபு பிழை பார்த்தீங்கன்னா நாலு க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்க, அது வந்து மேட்ச் பொறுத்துக மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ மரபு பிழையில் இந்த பொறுத்துக்களை ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் வந்து தண்ணீர். ஸோ தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா குடித்தல் அப்படின்னு தான் வரும். ரெண்டாவது க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா கூரை கூடை ரெண்டு க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பயங்கரமாக கன்ஃபியூஷன் பண்ணிட்டாங்க. தண்ணீர் பால் அப்படின்னு ரெண்டு க்வெஸ்சன் கேட்டாங்க, கூரை கூடை அப்படின்னு ரெண்டு க்வெஸ்சன் கேட்டாங்க. ஸோ தண்ணீருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடித்தல் அப்படின்னு தான் வரும். இப்போ வந்து கூரைக்கு பார்த்தீங்கன்னா வெயித்து, கூரை வந்து வெயித்து, கூரை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா வெயித்து தான் அப்படின்னு வந்து வரும் மரபு பிழையில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கூடை வந்து பார்த்தீங்கன்னா முடைந்தர் அப்படின்னு வந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா மரபு பிழையில் பால் நம்ம வந்து எப்படி குடிப்போம், பருகி அப்படின்னு தான் குடிப்போம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டான ஃபார்மசிஸ்ட் வேக்கன்சி எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்ததும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது இன்னும் நம்ம டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா எதுகை மோனை க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க நிறையாவே. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுகை பாதி பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸே வந்து கொஞ்சம் டவுட்டாக வந்து சொல்லியிருந்தாங்க, நான் அதை பேசிக்கான ஒன்றே பார்த்துட்டு போகல அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுகைனா சீர்தோறும் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ஸோ ஒரு செய்யுள்ள சீரோ அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எழுத்து வந்து சேமாக இருக்கும் பார்த்தியா, ஸோ அதுதான் வந்து எதுகை. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் கூட மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சனில் கேட்டிருந்தாங்க, செகண்ட் பேட்சில் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எதுகை என்றால் என்ன அப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோனைனா என்னென்னா சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இப்போது வந்து செய்யுள் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுக சொல்லற்ற அப்படின்னு வரும் இல்லையா, ஸோ ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா சோ சோன்னு இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரே எழுத்து சேமாக வந்துச்சுன்னா அது பேர் பார்த்தீங்கன்னா மோனை அப்படின்னு வந்து வரும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, யாராவது யூபிஎஸ்சி எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், டெக்ட் எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி வந்து யாராவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஸோ அதுக்கான தேவையான புக்ஸ் எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிஃபார்ம் ஆர் டி ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபார்மசிஸ்ட் புக்கு ஏதாவது தேவைப்பட்டால் ஸோ அந்த புக்குக்கான எல்லா ஃபார்மசியூட்டிக்ஸ், ஃபார்ம கெமிஸ்ட்ரி, ஃபார்ம காக்னசி, ஃபார்மகாலஜி, ஸோ எல்லா சப்ஜெக்டான லிங்க்ஸும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்பேர் டு உங்களோட காலேஜ் ஃபீஸ்லேருந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது காஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா ஊஎம்ஐ கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார். ஸோ இந்த க்வெஸ்சன் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா பொறுத்துகளை ஏபிசிடி அப்படின்னு நாலு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. ஸோ ஊஎம்ஐ கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார், புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஊஎம்ஐ கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்னா விடை பார்த்தீங்கன்னா சுரதா, இவர் தான் வந்து ஊஎம்ஐ கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா பாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா பாரி, இந்த க்வெஸ்சன் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பாரின்னா என்னென்னா குதிரையை வந்து தான் பாரின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஓர் எழுத்து ஒரு மொழி, ஸோ ரெண்டு சிங்கிள் வேர்டு கொடுத்துட்டு அதுக்கான மொழி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் இங்கே கொடுத்துருக்க மூணு வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 26 நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா அதில் ஏ அண்ட் பி பேட்சில் ரெண்டு பேட்சில் அந்த க்வெஸ்சன்ஸ் தான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 27 வந்து என்ன க்வெஸ்சன் கேட்டாங்கன்னு எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து சரியாக ரிமெம்பர் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ 26 க்வெஸ்சன் பேப்பர் வந்து இந்த ஆன்சரு. ஸோ சா பார்த்தீங்கன்னா மரணம், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு சான்ற பொருளுக்கு பார்த்தீங்கன்னா மரணம் என்ற பொருள், யா அப்படின்ற பொருளுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுதல் அப்படின்ற பொருள், ஊன்ற பொருளுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படின்ற பொருள், ஓகேவா. ஸோ